ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கிலாத்தி மீன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கிற எண்ணம் தான். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக கிலாத்தி மீன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க. 1.5 கிலோ கிலாத்தி மீன் எடுத்துருக்கேன். இப்போ இதை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, நீட்டாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு இதோட சேர்த்துக்கலாம். 10-15 பல் பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட 1 தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்ததை சேர்த்துடலாம். கிலாத்தி மீனுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்படாது, அதனால நீங்கள் 1 மீடியம் சைஸ் இல்லைனா சின்ன சைஸ் தக்காளி எடுத்தால் கூட போதும். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நீங்கள் வதக்கியும் சேர்க்கலாம், வதக்காமலும் சேர்க்கலாம். ரெண்டோட டேஸ்ட்டும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கிலாத்தி மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி எடுத்துடலாம். 1 மிக்ஸி ஜாரில் 2 லிருந்து 2.5 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வதக்காமல் சேர்க்குறீங்க அப்படின்னா வெங்காயத்தை இந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. பாருங்க, சூப்பராக பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா சேர்க்கும்போது மேக்சிமம் நிறைய பேர் மீன் குழம்போட கரம் மசாலா சேர்க்கறது உண்டு. ஆனால் நம்ம மீன் குழம்போட கரம் மசாலா சேர்க்காமல் பண்ணோம் அப்படின்னா தான் ரொம்பவே டேஸ்டியாகவும் மீன் குழம்போட மணமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வதக்கி எடுத்துருக்க மசாலாவையும் இதோட சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க மசாலா பேஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுத்துருக்க கிலாத்தி மீனோட சேர்த்துடலாம். 1 சின்ன எலுமிச்சைப்பழ அளவு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி, அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ்வில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்க கிலாத்தி மீனை பிளேஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க, நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். உங்களுக்கு கடுகு தாளிக்கிறது இன்னும் பிடிக்கும் அப்படின்னா 1 கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறமா கடுகு, கருவேப்பிலை சேர்த்து கடுகு தாளிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம வதக்கும் போது எண்ணெய் சேர்த்துருக்கதால கடுகு தாளிக்கலை. பாருங்க, தண்ணி எல்லாமே நல்லா வத்தி போய் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிருக்கு. நல்ல மணமாகவும் இருக்கு. இந்த மீன் குழம்ப நீங்கள் வெறுமையாக சாதத்தோட சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட வீட்டில் கிலாத்தி மீன் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணி கொடுக்குற கிலாத்தி மீன் குழம்பு பண்ணி கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்களா? உங்களுக்கு செமையாக குழம்பு வந்துச்சா அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.